லைகா புரொடக்ஷன், சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 இன்று முதல் வெற்றி நடை போடுகிறது. பேராசிரியர், நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். இந்த மின் கட்டண உயர்வு, அதாவது 4.40 ரூபாய்னா இப்போ 4.60 ரூபாய், இப்போ 4.80 ரூபாய் மாற்றிருக்கீங்க. 4.82%. இப்படி சிறிய அளவுலேருந்து ஆரம்பித்து பெரிய அளவுக்கு வரைக்கும் இது படிப்படியாக போயிருக்குது. இந்த கட்டண உயர்வை தவிர்த்திருக்க முடியுமா, தவிர்த்திருக்க முடியாது? கட்டண உயர்வை தவிர்க்க முடியாத சூழல். ஏனென்றால் இந்த உதய் மின்திட்டம், அதனுடைய நோக்கம், ஒரிஜினல் நோக்கம் என்ன அப்படின்னா, தனியார் மின் நிலையங்கள் வங்கிகளில் கடன் வாங்கி மின் உற்பத்தி செய்து, அந்த மின் உற்பத்தி கடன் அதை விற்க முடியாமல், அதனால் கடன் சுமையில் இருக்கக்கூடிய அந்த உற்பத்தியாளர்கள் அல்லது தொழிலதிபர்கள், இவர்களுக்கு உதவும் பொருட்டும், அவர்கள் கடன் சுமையை குறைக்கும் பொருட்டும், இப்பொழுது இந்த உதய் மின் திட்டம் என்கிற பெயரில் பொதுமக்களை அல்லது இந்த கன்சூமர்ஸ், வாடிக்கையாளர்களை கசக்கி பிழிந்து பணக்காரர்களுக்கு உதவும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் இந்த உதய் மின் திட்டம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்டால், 23 அக்டோபர் 2015 செல்வி ஜெயலலிதா அம்மையார் சொல்லியிருக்கார். இப்போ இதை சொன்னதோடு மட்டுமில்லை, 2016 அவர் அடுத்த பிரைம் மினிஸ்டராக வந்த பிறகும் ஜனவரி மாதத்தில் பிரைம் மினிஸ்டருக்கு கடிதமே எழுதுகிறாங்க, 2 முறை கடிதம் எழுதுகிறாங்க. அவங்க ஜூலையில் கடைசியாக ஃபியூஸ் கோயிலை சந்திக்கிறாங்க, இறப்பதற்கு 2 மாதங்களுக்கு முன்னால், அந்த மருத்துவமனைக்கு போவதற்கு முன்னால். அப்போவும் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, இது ஏழைகளுக்கு எதிரானது, மாநில உரிமைகளை பதிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் சொல்லுவதை போல ஒன்றிய அரசிற்கான பங்களிப்பு எதுவும் இல்லாமல், நீங்கள் எங்களையே முழுவதுமாக அதில் கொண்டு வருவது என்பது நியாயமாகாது, குறைந்தபட்சம் இருக்கிற கடன்களில் உங்களுடைய பங்களிப்பையாவது நீங்கள் செலுத்த வேண்டும், அப்படியானால் இதை பற்றி யோசிக்கலாம் என்று சொன்னவர் ஜெயலலிதா அம்மையார். இதை சொன்னது 2016 ஜனவரி 14 அவர் அனுப்பிய, ஜூலை 14 அவர் அனுப்பிய கடிதம். ஆனால் அதுவரைக்கும் அமைதியாக இருந்துவிட்டு 2017, அதாவது அந்த அம்மா இறந்தது வந்து டிசம்பர்னு வச்சுக்கோங்களேன், 2017 ஜனவரி 9 தங்கமணி போய் இதில் கையெழுத்திருக்கிறார். அதை அந்த கிராமத்தில் சொல்லுவான், கல்லறை ஈரம் எப்படா காயும், அடுத்த கல்யாணம் பண்ணலாம்னு காத்திருந்தான் போல இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி அந்த அம்மாவை டிசம்பர் 5 கொண்டு நினைவகத்தில் வைத்துவிட்டு இவர்கள் ஜனவரி மாதம் இதில் கையெழுத்திடுகிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் ஜெயலலிதா அம்மை, தன்னை ஆட்சியில் அமர்த்தி விட்டு போன ஜெயலலிதா அம்மையாருக்கு மட்டுமல்ல, ஜெயலலிதா அம்மையாருக்கு வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் செய்த மிகப்பெரிய துரோகிகள் என்பதை ஜெயலலிதா அம்மையாரின் முன்னுரை சொல்கிறது. இது உதய் திட்டத்தில் இவர்கள் கையெழுத்திட்டார்கள், அரசு, மத்திய அரசு அதில் இவ்வளோ நிபந்தனை வச்சிருந்துச்சு, மறுஷ வருஷம் ஜூலையில் ஏற்றணும், அது இவ்வளவு ஏற்றினாதான் உங்களுக்கு மானியம் கிடைக்கும்னு நீங்கள் ஒரு மின் டான்ஜெட்கோ மின் பகிர்மான கழகம் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குது இல்லையா? இதை அதில் ஒரு வார்த்தை இருக்குது, அதாவது 2021-22 தான் நாங்கள் தனியாக கடன் வாங்கிக்கிட்டு இருந்தோம், அரசு அந்த பொறுப்பை ஏற்றுக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி இருந்த கடனை ஒரு அமௌண்ட் இருக்குது, 1,59,823 கோடின்னு ஒரு கணக்கு கொடுத்துருக்குறீங்க. இதை சரி செய்ய, இந்த உயர்வு இல்லாமல் சரி செய்ய முடியாதா? இப்போ நீங்கள் வந்து மற்ற திட்டங்கள், எவ்வளவோ திட்டங்களை உங்களால் நீங்கள் நிறையா, இப்போ நிறைய நிதி திட்டங்களை கொடுக்குறீங்க, உங்களுக்கு நிறைய சவால் இருக்குது, இதை சரி செய்ய வேறு எதாலையும் முடியலையா? அதாவதுமா, இப்போ இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு இது என்னென்னா, நம்ம இந்த அரசு ஊழியர்களுக்கு டிஏ கொடுப்போம் பார்த்தீங்களா, டேர்னஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி, இங்கே இருக்கக்கூடிய கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு கொடுப்போம். அதே மாதிரி இந்த விலையை ஏற்றணும், எங்கே மின்சாரத்திற்கு மின் கட்டணத்தை நம்ம வந்து வருஷந்தோறும் 3 மாதத்துக்கு 1 முடியலைன்னா கூட வருஷத்துக்கு 1 கண்டிப்பாக நீங்கள் ஏற்றி ஆகணும். அதாவது அரசு ஊழியர்களுக்கு டிஏ கொடுக்குற மாதிரி நாட்டு மக்களுக்கு நீங்கள் ஒரு அடி கொடுக்கணும் வருஷந்தோறும். இதில் போன முறையும் இப்படி வந்தப்போ, அதாவது அந்த கடன் வந்தப்போ தலைவர் சொன்னார், 4.15 அன்னைக்கு இருந்த ப்ரைஸ் இண்டெக்ஸுக்கு நம்ம ஏற்ற வேண்டிய பர்சன்டேஜ் 4.18. தலைவர் சொன்னார், இல்லை குறைச்சி ஏற்றுறத பாருங்கள் அப்படின்னு சொல்லி 2.15 ஏற்றுனாங்க. அதையும் கூட
அரசு தன்னுடைய கடனாக ஏற்றி கொண்டதே தவிர நாட்டு மக்கள் தலையில் ஏற்றலை. அப்போ மாண்புமிகு முதலமைச்சருடைய நோக்கம் நாட்டு மக்களுக்கு சுமை வைப்பதல்ல, எந்த விதத்திலும் அவர்களை பாதித்து விடக்கூடாது. அப்போ இந்த முறை ஏற்றும் பொழுதும் கூட முழுவதுமாக ஏற்றாமல் ஏறத்தாழ ஒரு 100 யூனிட் நம்ம ஃப்ரீ கொடுத்துருக்கோம் பாருங்கள், அதில் வந்து ஒரு 70 லட்சம் கனெக்ஷன்ஸ், 70-73 லட்சம் கனெக்ஷன்ஸ் வந்து அதில் போயிடும். ஸோ அவங்களுக்கு ஃப்ரீ, அவங்கள நம்ம கை வைக்கவே இல்லை. நம்ம சொல்கிறோமே இந்த அடித்தட்டு மக்கள், ஏழை மக்கள், அந்த 100 யூனிட்டுக்குள்ளே இருக்கிற மக்களை நம்ம கை வைக்கலை. அதே மாதிரிமா 300 யூனிட்டு 350 யூனிட் வரைக்கும் பெரிய மாற்றங்கள் இல்லை, 40 ரூபா 30 ரூபா 75 ரூபா அந்த மாதிரி. எதிர்கட்சி தலைவர் வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கோரிக்கையானது வந்து நீங்க மாதத்துக்கு, அதாவது ஆண்டுக்கு எப்படி சொல்லியிருந்தீங்கன்னா, இப்போ 6 மாதத்துக்கு ஒரு தடவை வருது இல்லையா, 6 மாதம் கட்டுவோம், 2 மாதத்துக்கு ஒரு தடவை கட்டுவோம் இல்லையா, அதை மாதம் மாதம் நீங்கள் வந்து ஒரு வாக்குறுதியாக கொடுத்துருந்தீங்க. மாதம் ஒரு முறைன்னு சொன்னால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றலை, ஆனால் இந்த ஆண்டுக்கு ஒரு தடவை வந்து இதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்ததுலேருந்து கரெக்டாக இதை ஏற்றிக்கிட்டே வரீங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை உங்கள் மேலே வைக்கிறாங்க. தர்க்க ரீதியாக, லாஜிக் ரீதியாக இது சரியா? அதாவது ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம், ஒவ்வொன்றா நிறைவேற்றிட்டு வரும்போது நிறைவேற்றுறோம், மறுக்கலை. மாண்புமிகு முதலமைச்சர் இன்னைக்கும் சொல்லியிருக்கிறார், நான் ஏறத்தாழ எல்லாவற்றையும் நிறைவேற்றி வந்திருக்கிறேன், இன்னும் 1-2 இருக்கிறது, அரசு ஊழியர்கள் உட்பட சில பேருக்கு இருக்கிறது, என் தலையை அடமானம் வைத்தாவது அதை நிறைவேற்றாமல் விட மாட்டேன். 5 ஆண்டுகளுக்காக நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றியிருக்கலாம், அதில் நிறைவேற்றுவோம். ஆனால் ஸ்மார்ட் மீட்டர் நீங்கள் வந்து பெரும்பாலும் வந்து என்ன பிரச்சனை வருதுனா, இந்த லைன் ஆஃப் லாஸ் இருக்குது பாருங்கள், இது அதிகமாக இருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கம்ப்யூட்டேஷனல் லாஸ், அதாவது கணக்கீட்டில் பெரும்பாலான மீட்டர்களில் வந்து அது சரியான கணக்கீடுகளை காமிக்கிறது இல்லை. ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த ஏரியா இருக்குன்னு வைக்கலாம், நம்ம இது வந்து நம்ம இப்போ அண்ணா மேம்பாலம் யூனிட் அப்படின்னு எடுத்தோம்னா, இதிலிருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது 100,000 யூனிட் அப்படின்னா நமக்கு வர்றது இருக்குல்ல காசு, அந்த 100,000 யூனிட்டுக்கும் காசு வரணும்ல, அது வரமாட்டேங்குது. ஏறத்தாழ 24% அதில் லாஸ் ஆகுது. அப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, லைன் ஆஃப் லாஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த கம்ப்யூட்டேஷனல் லாஸ். அப்போ இதை சரி பண்ணணும்னா நமக்கு வந்து ஸ்மார்ட் மீட்டர், இனிமேல் இவங்களுக்கு இந்த ஆர்டினரி மீட்டரை விட ஸ்மார்ட் மீட்டர் பொருத்திட்டிங்கன்னா, நாம் கால்குலேட் பண்ணுறதுக்கோ கம்ப்யூட் பண்ணுறதுக்கோ நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கும் எஸ்எம்எஸ் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்ப்யூட்டர்லையும் கம்ப்யூட்டரைஸ் ஆகிடும். இது செய்ய வேண்டியது இருக்கு, நாங்கள் மறுக்கலை, கொடுத்த வாக்குறுதியை நாங்கள், ஆனால் நீங்கள் செய்த துரோகம் இருக்கிறதல்லவா. நான் ஒன்று சொல்லுகிறேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு நீட்டு தேர்வை கொண்டு வந்து மாணவர் மருத்துவ மாணவரின் கழுத்தில் சுருக்கு கயிற்றை மாட்டினார்கள். அது மட்டுமல்ல, 2017 நவம்பர் 23 O. Panneerselvam ஒரு கையெழுத்திட்டார், தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு வேலை வாய்ப்புகளில் எந்த மாநிலத்தை சார்ந்தவரும் இங்கு அரசு வேலைக்கு வரலாம், 2 ஆண்டுகள் அவர்கள் தமிழே படிக்க வேண்டாம் என்று ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார். கொண்டு வந்து இங்கிருந்த ஏழை இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கனவில் மண்ணெல்லை போட்டார்கள். அதை போல இந்த நமது உதய் திட்டத்தில் கையெழுத்திட்டதின் மூலம் நமது தமிழ்நாட்டு மக்களினுடைய ஒட்டுமொத்த வாடிக்கையாளர்களுடைய கழுத்தில் சுருக்கு கயிற்றை பாரதிய ஜனதா கட்சி கொடுத்தது, அதை எடுத்து லாவகமாக மாட்டியது எடப்பாடி பழனிசாமி அரசு. இல்ல, மற்ற மாநிலங்களுடைய நிலைப்பாடு இதுல என்னவா இருக்கு உதய் திட்டத்தை பொறுத்தவரை? இல்லம்மா, இது வந்து உதய் திட்டத்தை 2015 கொண்டு வர்றாங்க இல்லையா, கொண்டு வரும்போது அவங்க ஒரு டார்கெட் வைக்கிறாங்க, 2019 ரைட், இந்த கடன்கள் குறைந்து மக்களுக்கான இந்த ரெண்டு நோக்கம், ஒன்று வந்து கடன்களை குறைத்து எம்போவர் பண்ணுறது, இன்னொரு பக்கம் ஏழை மக்களுக்கு வந்து குறைந்த விலையில் கொடுக்கறது. இது நடந்திருக்கா? 19 கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் லட்சியம். சிஏஜியை விட்டு அனலைஸ் பண்ணுறாங்கம்மா, எந்த மாநிலத்திலும் வரவே இல்லை. தமிழ்நாட்டில் ஹிந்து பேப்பர் முதல் கொண்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேருந்து நமது பத்திரிகைகள் வரைக்கும் தெளிவாக எழுதியது, 52% லோன் அப், மேலே போயிருக்கு, கடன் கீழே வரல, மேலே ஏறி இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாமா, ஆக்சுவலாக இப்போ இருக்கிற கடன் 100 ரூபான்னா அதில் 75 ரூபாயை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கணும், 25% நீங்கள் வந்து நம்ம பத்திரம் மூலமாக இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி. இதில் என்ன நடந்ததுன்னா, இதை ஜெயலலிதா அம்மையார் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த 25% நீங்கள் ஏற்றுக்கங்க,
நாங்கள் 75% ஏற்றுக்கிறோம், நீங்கள் 25% ஏற்றுக்கணும். ஆனால் ஒன்றிய அரசு அதற்கு தலை சாய்க்கவே இல்லை, செவி கொடுக்கவே இல்லை. என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, 25% வந்து எவ்வளோ கடன் இருக்கோ அதை மக்கள்கிட்ட நீங்கள் பத்திரமா விற்று அப்புறமா நீங்கள் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி. அம்மா, எடப்பாடி அரசு என்ன தப்பு பண்ணிருச்சு அப்படின்னா, இந்த 75 ரூபாயிலம்மா அதை கரெக்டாக 35% மட்டும்தான் கடன் ஏற்றுக்கொண்டது, மீதி 65% கடன் இருந்த காரணத்தினால், அதாவது 83,236 கோடி என்று நான் கருதுகிறேன், அந்த அளவிற்கான கடன் இங்கே இருந்ததுனால அதற்கான வட்டி கடன், அதை திருப்பி செலுத்துவதற்கான கடன் என்று இபி நமது டான்ஜெட்கோ கடனில் மூழ்குவதற்கு காரணம் அந்த நிர்வாக சீர்கேடு. அன்னைக்கு அவர்கள் அதை சரி செய்திருந்தால் நமக்கு இன்னைக்கு கடன் குறைந்திருக்கும், அப்போ நம்ம மானியம் கொடுக்க முடியும், நாட்டு மக்களுக்கு மின்சாரத்தை ஏற்றாமல் நாம் பார்த்து கொள்ள முடியும். ஆனால் இதற்கு காரணம் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த உதய் மின் திட்டத்தில் இருக்கக்கூடிய பணக்காரர்களுக்கான அல்லது தொழிலதிபர்களுக்கான நோக்கமும், அதை தெரிந்தோ தெரியாமலோ ஏற்றுக்கொண்டு தன்னுடைய நிர்வாக சீர்கேட்டின் காரணமாக கடனை முழுவதும் ஏற்றுக்கொள்ளாத எடப்பாடி அரசின் நிர்வாக சீர்கேடும் தான் காரணம்.